அன்னைக்கு உதவிய ஐங்கரன் அம்பாலும் விக்னேஸ்வரரை உத்பவிக்க பண்ணி அவர் சகாயத்திலே ஜெயம் பெற்றாள் என்று லலிதோபாக்கியானத்தில் வருகிறது. லலிதாம்பிகை பண்டாசுரனோடு யுத்தம் செய்தபோது சக்தி சேனை என்பதாக முழுக்கவும் தேவ ஸ்திரீகளையே கொண்ட படையோடு போனாள். போய் படைவீடாக ஒரு அக்னி கோட்டை கட்ட பண்ணி அதற்குள் சேனா சமூகத்தோடு கூட முகாம் போட்டிருந்தாள். பண்டாசுரனுக்கு மந்திர பலம் நிறைய உள்ள விசுக்ரன் என்ற ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். அவன் என்ன பண்ணினான் என்றால், விக்னயந்திரம் என்ற ஒன்றை பண்ணி அதை அக்னி கோட்டைக்குள்ளே போய் அம்பாளின் கூடாரத்தில் விழும்படியாக விசிறி எறிந்தான். அந்த யந்திரத்தின் தன்மை என்னவென்றால், இந்த நாளில் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்கிறார்களே, அப்படி அது எதிராளியை பௌதிகமாக தாக்காமல் அவர்களுடைய மனசையே சத்ருபக்ஷமாக மாற்றிவிடும். இப்போது ப்ராபகெண்டாவினால் பிரச்சாரத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றுகிற மாதிரி இல்லாமல் மந்திர சக்தி வாய்ந்த யந்திரமாதலால் அது உடனேயே மன மாறுதலை உண்டாக்கிவிடும். விக்ன யந்திரம் வந்து விழுந்தவுடன் அதன் மயக்கும் சக்தியால் சக்தி சேனைகளின் புத்தியே மாறிவிட்டது. எதற்காக அசுரர்களை நாம் கொல்லணும்? இது ஜீவ ஹிம்சைதானே. அம்பாளுக்கு அவர்களிடம் விரோதம் என்றால் நமக்கென்ன வந்தது? இன்னும் அடி அஸ்திவாரத்துக்கே போனால் எதற்காக இந்த அம்பாளுக்கு அடங்கி நாம் வேலைக்கார பிழைப்பு பிழைக்கணும்? நம்மால் தான் அவளுக்கு பலம் என்பதால் தானே நம்மை சேர்த்து திருட்டி கொண்டு வந்திருக்கிறாள். இத்தனை நாளாக நாம் என்னவோ புத்தி இல்லாமல் அவள்தான் நமக்கெல்லாம் மேலே, அவளுக்கே நம்மை அடக்கி ஆள்கிற பலம் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஏவல் செய்துவிட்டோம். இப்போதுதான் மயக்கம் தெளிந்திருக்கிறது. இனிமேலும் இப்படி தப்பு பண்ணக்கூடாது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆயுதங்களை போட்டுவிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிவிட வேண்டும். யஜமானி பணியாளி என்கிற கதை இனிமேல் பலிக்காது, எல்லாரும் சமம்தான் என்றெல்லாம் அந்த சேனைகள் ட்ரேட் யூனியனிசம் கம்யூனிசம் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டன. வேர்க்க விறுவிறுத்து கொண்டு அடியும் குத்தும் பட்டு கொண்டு இனிமேலே இவளுக்காக யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, நாம் பாட்டுக்கு நிர்விசாரமாக தூங்கலாம். அக்னி கோட்டை தான் இருக்கவே இருக்கிறது, அதை தாண்டி யாரும் வந்து நம் தூக்கத்தை கெடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு சேனா சமூகம் முழுக்க படுத்துக்கொண்டு கொர்கொர் என்று குருட்டை விட ஆரம்பித்து விட்டன. புத்தியை முதலில் மாறாட்டமாக கலக்கிவிட்டு அப்புறம் அது ஸ்தம்பித்து செயலிழந்து தூங்கும்படி செய்யும் சக்தி விக்னயந்திரத்துக்கு இருந்ததால் இப்படி நடந்தது. ஜும்பனாஸ்திரம் என்று ஒன்று உண்டு. அதை போட்டுவிட்டால் அதற்கு ஆளாகிறவர்கள் கொட்டாவி கொட்டாவியாக விட்டுக்கொண்டு அசந்து விழுந்து விடுவார்கள். ஜும்பனம் என்றால் கொட்டாவி விடுவது. நவீன கால ஆயுதங்களை விட பயங்கரமான விசித்திரமான ஆயுதங்களை மந்திர சக்தியாலேயே ஆதி காலத்தில் செய்திருக்கிறார்கள் என்று புராணத்தில் உள்ள விவரங்களை பார்த்தால் தெரியும். பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் பாசுபதாஸ்திரம் முதலியவற்றின் சக்தியை பற்றி படிக்கும் போது ஆட்டம் பாம் ஹைட்ரஜன் பாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றும். இப்போது இந்த பாம்களின் ரேடியேஷனால் கர்ப்பசேதமே ஏற்படுகிறது என்கிறார்கள் என்றால், அந்த காலத்தில் அஸ்வத்தாமா போட்ட அபாண்டவாஸ்திரம் உத்ரையின் கர்ப்பத்தில் இருந்த சிசுவை பாதித்திருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா தான் அதை ரட்சித்து கொடுத்தார். அம்பாள் தன்னுடைய படைகள் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஆனாலும் நல்ல வேலையாக சாபடேஜ் நாச வேலை செய்யாமல் அமர்க்கலமாய் டெமான்ஸ்ட்ரேஷன் கூட செய்யாமல் அததுகளும் நன்றாக தூங்கி கொண்டு கிடப்பதை பார்த்தாள். ஞான ஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட அவளுக்கு தெரியாததா? இதெல்லாமும் அவள் லீலைதான். விக்னேஸ்வரரின் பிரபாவம் வெளிப்பட வேண்டும் என்றுதான் அவளே இப்படி ஒரு விக்னத்தை விசுக்ரன் என்ற வியாஜத்தில் உண்டாக்கி கொண்டிருந்தாள். சிவசக்திகளாக எப்போதும் இருப்பவர்களில் சக்தியே பண்டாசுரனை வதைப்பதற்காக இப்போது லலிதாம்பிகையாக ஞானாக்னி குண்டத்தில் இருந்து தோன்றியிருந்தாள். கல்யாணமாகாத கன்னியாக இவள் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்பதனால் இவளை விவாகம் செய்து கொள்வதற்காக சிவனும் காமேஸ்வரர் என்ற ரூபத்தில் வந்தார். கல்யாணம் ஆயிற்று.
காமேஸ்வர காமேஸ்வரி என்று அந்த தம்பதியை சொல்வது வழக்கம். அந்த காமேஸ்வரி தான் நம்முடைய காமாட்சியாக இருப்பது. அவளுடைய ஸ்தானம்தான் காமகோடி பீடம். கல்யாணமானவுடன் பண்டாசுர வதத்துக்காக புறப்பட்ட அம்பாள் ஈஸ்வரனை காமேஸ்வரனாக வரவழைத்தது மட்டும் போதாது, தன்னுடைய அருமை குழந்தை கணபதியையும் இந்த லலிதாம்பிகை ஆவிர்பாவத்தில் வரவழைத்து அவன் பெருமையை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கு வாய்ப்பாகவே இப்போது சக்திசேனை விக்னயந்திரத்தால் தூங்கி கொண்டு கிடந்தது. உடனே காமேஸ்வரன் மேல் தன் பிரேம கடாட்சத்தை செலுத்தி மந்தஸ்மிதம் புன்னகை செய்தாள் அம்பாள். அவர் முகத்திலும் மந்தஹாசம் படர்ந்தது. இப்படி ஆதி தம்பதியின் பரஸ்பர அன்பில் உண்டான சிரிப்பின் காந்தி சமூகம் ஒன்று சேர்ந்ததோ இல்லையோ, அதிலிருந்தே மகாகணபதி உத்பவித்து விட்டார். ஆனந்த ஸ்வரூபமாக எப்பொழுதும் பிரசன்ன முகமாக சுமுகராக இருக்கிற அவர் ரொம்பவும் பொருத்தமாக சாக்ஷாத் அம்பாள் ஈஸ்வரன் ஆகியவர்களின் முகத்திலிருந்து பெருகுகிற சிரிப்பு ஒன்று சேர்ந்ததிலிருந்து உத்பவித்து விட்டார். பிள்ளையாரின் பல ஆவிர்பாவங்களில் இது லலிதோபாக்யானத்தில் வருவது. லலிதோபாக்யானம் என்பது 18 புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தில் வருகிறது. ஈஸ்வரனின் முகத்தை பார்த்து சிரித்தே அம்பாள் பிள்ளையாரை அவதரிக்க செய்ததை லலிதா சஹஸ்ரநாமத்தில் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா என்று சொல்லியிருக்கிறது. எந்த தேவதையானாலும் அதன் சக்தியெல்லாம் எவள் ஒருத்தியின் அம்சலேசம்தானோ அப்பேற்பட்ட பராசக்தி தானே விக்னயந்திரத்தை சக்தியற்றதாக செய்திருக்கலாம். ஆயினும் விக்ன நிவாரணத்துக்காகவே ஒரு விக்னேஸ்வரனை ஏற்படுத்தி இருக்கும் போது அவர் சகாயத்தினால்தான் இதை செய்ததாக இருக்கும் வேண்டும் என்பதற்காக இப்படி லீலை செய்தாள். அவள் இப்படி ஒரு சட்டத்துக்கு அடங்கி இருந்ததற்கேற்ப அவளுடைய கடாட்சத்திலிருந்து உண்டான விக்னேஸ்வரரும் என் சகாயத்தை தானே ஆனானப்பட்ட பராசக்தியும் நாட வேண்டியிருக்கிறது என்று கர்வப்படாமல் அவளை நமஸ்காரம் பண்ணினார். பணிவோடு அவளோடு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டே விக்னயந்திரத்தை அழிப்பதற்காக புறப்பட்டார். அக்னிகோட்டையின் ஒரு மூலையில் யந்திரம் புதைந்து கிடந்தது. பிள்ளையார் அதை கண்டுபிடித்து தந்தத்தால் குத்தி தவிடு பொடியாக்கினார். உடனே தேவி கணங்கள் தூக்கம் கலைந்து எழுந்தன. அவற்றுக்கு ஏற்பட்டிருந்த மனோபேதமும் மாறி அம்பிகையிடம் பழையபடி பக்தி விசுவாசம் கொண்டன. முன்னைவிட உற்சாகமாக யுத்தம் செய்தன. முடிவில் மண்டாசுரன் தோற்றுப்போனான்.